அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் இருக்க வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிறக்க போகும் 2020 ஆண்டு ஜனவரி மாத பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிறக்க போகும் 2020 ஆண்டு எப்படி இருக்குமோ, சந்தோஷமாக இருக்குமா, அதிர்ஷ்டம் தேடி வருமா, புதிய வேலை கிடைக்குமா, வருமானம் வருமா என்ற எதிர்பார்ப்புகள் பல ராசிக்காரர்களுக்கும் இருக்கும். ஜனவரி மாதம் புத்தாண்டின் புதிய மாதம். இந்த முதல் மாதத்தில் சூரியன், சனி, புதன், கேது, குரு ஆகிய 5 கிரகங்கள் தனுசு ராசியில் கூடியுள்ளன. மகரம் ராசியில் சந்திரன், சுக்கிரன், மிதுனத்தில் ராகு, விருச்சகத்தில் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் பலன்கள் எப்படி இருக்கும், பரிகாரம் என்ன என்று பார்க்கலாம். இந்த மாதம் கிரகங்கள் சில தனுசு ராசியிலிருந்து பிரிகின்றன. முதலில் சுக்கிரன் 9 தேதி மகரத்திலிருந்து கும்பம் ராசிக்கு மாறுகிறார். 13 தேதி புதன் தனுசுவிலிருந்து பிரிந்து மகரம் ராசிக்கு மாறுகிறார். 15 தேதி சூரியன் மகரம் ராசிக்கு செல்கிறார். மாத இறுதியில் அதாவது 24 தேதி தனுசு ராசியில் 2.5 ஆண்டு காலம் சஞ்சரித்த சனி பகவான் மகரத்திற்கு மாறுகிறார். மாத இறுதியில் மகரம் ராசியில் 3 கிரகங்கள் கூட்டணி இணைகின்றது. இந்த கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தினால் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் தொழில், வேலை, இடமாற்றம், பண வருமானம் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கும்பராசி நேர்களே, 2020 ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஆண்டு. உங்கள் ராசிநாதன் சனி லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்திற்கு வருகிறார். சனி உங்களுக்கு நண்பர், அவர் நல்லது தான் செய்வார். அவர் விரய சனியாக வந்து மகரம் ராசியில் அமர்கிறார். சனி பகவான் 7.5 சனியாக அமர்ந்தாலும் நல்லது செய்வார். உங்களுக்கு 2020 ஆண்டு ஆரம்பமே அமர்க்கலம்தான். தொட்டது எல்லாம் வெற்றிதான். காரணம், லாபஸ்தானத்தில் சனி, குரு, கேது சஞ்சரிக்கின்றனர். பிப்ரவரி மார்ச் மாதங்களில் 7.5 சனி காலமாக இருந்தாலும் குருவை நம்பி பாரத்தை இறக்கி வைத்துவிடலாம். நேர்மையும் நம்பிக்கையும் முக்கியம். குருவின் பார்வையால் திருமண யோகம், புத்திர பாக்கிய யோகம் வரப்போகிறது. புது வீடு கட்ட ஆரம்பிக்கலாம், இடம் வாங்குவீர்கள். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2 வீடான மீனத்தை பார்ப்பது சிறப்பு. ஏப்ரல் முதல் ஜூன் வரை இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பொற்காலம்னே சொல்லலாம். நிறைய நல்லது நடக்கும். வெளிநாடு டூர் போவீங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. சிங்கிள்ஸாக இருக்கவங்களுக்கு குடும்பத்தில் மிங்கிள் ஆவீங்க, காதல் வரலாம். தினம் தினம் திருநாள் தான் உங்களுக்கு. ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான மாதங்களில் வேலை பழு அதிகமாக இருக்கும். வெளிநாடு பயணம் வேலை விஷயமாக போவீங்க. படிக்கும் மாணவர்கள் வேலைக்காக வெளியூர் வெளிநாடு போவீர்கள். திருமணம் நடக்கும். பணம் தாராளமாக வரும், அபரிமிதமாக இருக்கும். செலவை பற்றி கவலைப்படவே மாட்டீங்க. உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது அக்கறை காட்டுங்க. சாப்பாட்டு விஷயத்தில் சத்தானதை சாப்பிடுங்க, நேரத்திற்கு சாப்பிடுங்க. ராகு கேது பயிற்சியும் நல்லா இருக்கு. கேது 10 வீட்டிற்கும் ராகு 4 வீட்டிற்கும் வருவது சிறப்பு. உங்கள் தொழில் நல்லா இருக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். ஊதாரித்தனமாக செலவு பண்ணக்கூடாது. பணம் அதிகம் இருந்தாலே செலவு பண்ண தோணும். எதையும் நம்பி ஆழமாக காலை வைக்காதீர்கள். நஷ்டம்தான் வரும், எச்சரிக்கையாக இருக்கணும். பணத்தை பத்திரப்படுத்துங்க. மொத்தத்தில் ஆலய தரிசனம் மனதை அலைப்பாய விடாது. 2020 ஆண்டு ரொம்ப அற்புதமான ஆண்டாக அமையப்போகிறது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். உங்களது அனைத்து தேவைகளும் எளிதில் பூர்த்தியாகும். முயற்சிகளில் வெற்றி கிட்டும். எந்தவிதமான எதிர்ப்புகளையும் சமாளித்து ஏற்றம் பெறுவீர்கள். புத்திர பாக்கியம் ஏற்படும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகள் குறையும். லாப பலன்கள் உண்டாகும். வேலையாட்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு தடைப்பட்டு வரும் வாய்ப்புகள்
தற்போது கிடைத்து நல்ல நிலையடைவார்கள். வெளியூர் பயணங்களால் அனுகூல பலன்கள் உண்டாகும். ராசியில் குரு, சனி, கேது லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், மாத முற்பாதியில் சூரியன், புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். பணவரவு சிறப்பாக இருக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பையும், தடைப்பட்ட திருமண சுப காரியங்களுக்கான முயற்சிகளையும் தற்போது மேற்கொண்டால் அனுகூலமான பலன் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் லாபம் தரும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு சிறு சிறு போட்டிகள் ஏற்பட்டாலும் எதையும் சமாளித்து ஏற்றம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்கள் உயர்வடைவார்கள். உடல் ஆரோக்கியம் அற்புதமாக அமையும். எந்த ஒரு காரியத்தையும் மிகவும் சுறுசுறுப்பாக செய்து முடிக்க முடியும். எதிர்பாராத வகையில் அலைச்சல் ஏற்பட்டாலும் அதன் மூலம் நன்மையான பலன்களே அமையும். குடும்பத்தில் உள்ளவர்களால் சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் எதையும் உங்களால் சமாளித்துவிட முடியும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பணவரவு மிக சிறப்பாக இருக்கும். குடும்ப தேவைகளை எளிதில் பூர்த்தி செய்ய முடியும். சிலருக்கு அசையா சொத்து வாங்கும் யோகம் உண்டாகும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். புத்திரர்களால் சில மன சஞ்சலங்கள் ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் பணியில் திருப்திகரமாக செயல்படலாம். உங்களின் திறமைக்கேற்ற பாராட்டுகளை பெற முடியும். உயர் அதிகாரிகளின் ஆதரவால் கௌரவ பதவிகள் கிடைக்கும். எதிர்பார்க்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும். எதிர்பாராத இடமாற்றங்கள் கிடைத்து குடும்பத்துடன் இணைவீர்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிட்டும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கூட்டாளிகள் சாதகமாக செயல்படுவர். பல வகையில் லாபங்களை பெற முடியும். சிந்தித்து செயல்படுத்தவும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். தரகு தொழில், ஒப்பந்த தொழில் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான பலன்கள் உண்டாகும். லாபங்கள் பெருகும். கொடுக்கல் வாங்கலில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பிறரை நம்பி பெரிய தொகை கொடுப்பதை தவிர்க்கவும். வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அரசியல்வாதிகளுக்கு செல்வம், செல்வாக்கு, பெயர், புகழ் யாவும் உயரக்கூடும். உடன் இருப்பவர்கள் மிகவும் சாதகமாக செயல்படுவார்கள். எதிரணியினரால் வீண் பிரச்சனைகளும் மன சஞ்சலங்களும் உண்டாகும். பெரிய கெடுதிகள் வராது. கட்சியின் வளர்ச்சிக்காக நிறைய செலவுகள் செய்ய நேரிடும். கலைஞர்கள் எதிர்பார்க்கும் வாய்ப்புகள் தடையின்றி கிடைக்கும். கையில் இருக்கும் வாய்ப்புகளை நழுவவிடாமல் பாதுகாத்து கொள்ளவும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும். பத்திரிகைகளில் வரக்கூடிய கிசுகிசுக்களால் நிம்மதி குறையும். பெரியளவில் பாதிப்புகள் ஏற்படாது. விவசாயிகளுக்கு விளைச்சல் சிறப்பாக இருக்கும். விலை பொருளுக்கேற்ற விலையை பெற முடியும். உழைப்புக்கான முழு பலனை தடையின்றி அடைவீர்கள். அரசு வழியில் எதிர்பாராத சில மானிய உதவிகள் கிடைக்கும். அசையா சொத்து விஷயங்களில் பங்காளிகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பெண்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் சிறப்பான வெற்றி காண முடியும். உடல் ஆரோக்கியம் நன்றாக அமையும். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். சுப காரியங்களுக்கான முயற்சிகள் தாமதமாகும். நெருங்கியவர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் நற்பலனை பெறலாம். பிள்ளைகளால் சுப செலவுகள் ஏற்படும். பணிபுரியும் பெண்களுக்கு உயர்வுகள் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் படிப்படியாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வெற்றி மேல் வெற்றி பெற முடியும். விளையாட்டு போட்டிகளில் பரிசுகளை வெல்வீர்கள். உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருக்கவும். பழகும் நண்பர்களிடம் கவனமுடன் இருப்பது சிறப்பு. முருக வழிபாடு உத்தமம். கும்பராசி நேர்களுக்கான ஜனவரி மாத சந்திராஷ்டம தினங்கள் 15/1/2020 காலை 11:28 முதல் 17/1/2020 பகல் 1:49 வரை. இனநேர்களே, உங்கள் ராசிக்கான இந்த புத்தாண்டு 2020 ஆண்டிற்கான ஜனவரி மாத பலன்களை பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.